இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் சீன் எனக்கும் வையாபுரி சார் காம்பினேஷன் தான். இந்த இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா அப்படின்னாக்க, சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னனுக்கும் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த வையாபுரிக்கும் ஆன ஒரு பிரச்சனை. அதை வந்து சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தினேஷ் மாஸ்டர் வந்து வாந்தி எடுத்து அதை முடிக்கிறார் அப்படின்னு ஒரு, ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வனை பற்றி எல்லாரும் பேச வேண்டிய, பேசலைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் போல இருக்கு. ஸோ அவர் இந்துவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. முதல் இந்துவாக இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவரோட நினைவிடத்தை ஏதோ ஒரு சந்தில் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி அதை வந்து இந்தியன் பண்ணுறாங்களா, தமிழன் பண்ணுறாங்களா, இல்லை சைவர் பண்ணுறாங்களா, இந்து பண்ணுறாங்களா, யார் வேணால் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு மன்னனுக்கு அட்டகாசமான ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னா நம்மளே படத்தை தயாரிச்சிட்டா என்ன, நம்மளே இசையமைச்சிட்டு போயிடலாமேன்னு இருக்காங்க. வழக்கமாக ஹீரோக்கள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்மளே ஹீரோவாகி நம்மளே படத்தை தயாரிச்சிருவோன்னு. அந்த வழியில் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது சந்தோஷமான ஒரு புது முயற்சியாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க, இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக இருக்காங்க, அக்காவும் மனைவியும். ஸோ வெற்றி பல மடங்கு கன்ஃபார்ம் அவருக்கு. ஸோ நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க, நீங்கள் தயாரிப்பாளரானால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது தவிர நீங்கள் இன்னும் பல இசையமைப்பாளரை உருவாக்க முடியும். அது தவிர நிறைய நற்பணிகள் எல்லாம் செய்துட்டுருக்கீங்க. உங்களுடைய நற்பணிக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் வசூல்கள் எல்லாம் காத்திருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி படும். லோக்கல் சரக்கு விட்டுட்டு அடுத்து ஃபாரின் சரக்குன்னு ஒரு படம் எடுக்கணும் நீங்கள். ஓகே.